இன்னைக்கு எபிசோட்ல நம்ம குட்டி மான்ஸ்டரோட எக்ஸ்மே திரும்பி பார்ப்பா. பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அங்கிள் வந்து அதுக்குள்ள நம்ம குட்டி மான்ஸ்டர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. இவளுமே அங்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு இவளுமே கார்ல ஏறி அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. அதே டைம்க்கு போலீஸ்மே அங்க வந்துருவாங்க. வந்துட்டு இவனோட ரூம் மட்டை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பாங்க, என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவனுமே சொல்லிட்டு இருப்பான், எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். யாரையோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் அவசரமா போனான். அதுக்கடுத்து ஆனா இன்னும் வரவே இல்லை, நான் வந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்களுமே இங்க விசாரணை முடிச்சுட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்க. இங்க பார்த்தா நம்ம அங்கிள் மான்ஸ்டர் தான் வந்துட்டு நம்ம குட்டி மான்ஸ்டர் அங்க புடிச்சிட்டு வந்து வச்சிருப்பாங்க. இவன் அங்கிளை பார்த்தோன்னா, பிளீஸ் என்ன எதுக்காக அங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் சொல்றத கேளுங்க, நான் யாரையுமே கொல்லவே இல்லை அப்படின்றப்போ நம்ம அங்கிள் வந்து நம்பவே மாட்டாரு. எல்லா எவிடன்ஸும் உனக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்றப்போ நீ சொல்றத நான் எப்படி நம்ப முடியும், நீ தான் கொண்டிருக்க அப்படின்றப்போ உண்மையில நான் கொல்லவே இல்லை, எனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஏன் கொல்ல போறேன், நான் கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் என்னெல்லாமோ சொல்லி பார்ப்பான். பட் அங்கிள் வந்து அதை நம்புறதாவே இருக்க மாட்டாரு. நீ தான் பண்ணிருக்கிற, நீ வந்து நம்மளோட இனத்துக்கே ரொம்ப வந்து கெடுதல் பண்ண போற, அதனால நீ உயிரோடு இருக்கிறதே நல்லது கிடையாது, நீ எப்பனாலும் வந்துட்டு எங்களை வந்து அழிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவா, அதனால நீ உயிரோடு இருந்தாலே வந்து யாருக்குமே நல்லது கிடையாது அப்படின்றப்போ இவனும் சொல்லி பார்ப்பான். தயவுசெய்து நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்றப்போ அங்கிள் நம்பவே மாட்டாரு. இல்ல இல்ல நீ தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாளைக்கு ரெடி ஆயிரு, உன்னோட ரத்தத்தெல்லாம் நாங்கள் உறிஞ்சி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போவாரு. உடனே இவன் வந்துகிட்டு கத்துவான், பிளீஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃபோனாவது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றப்போ அவன் நம்ம அங்கிளுமே அமைதியா இருப்பாரு. தயவு செய்து நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன், அவ வெறும் நார்மல் ஒரு மனுஷி தான், அவளால உங்களை எதுவுமே பண்ணவும் முடியாது, நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவும் முடியாது, நான் கடைசி அவட்ட பேசிக்கிற மட்டும் செய்யறேன் அப்படின்னு அங்கிளுமே கஷ்டமா இருக்கும். சரி போனை கொடு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னோன்னா டாக்டருமே போனை கொடுப்பான். அவளுமே அங்க அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா. கரெக்டா இவனுமே அவளுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணவொன்னே போன் எடுத்துட்டு கண்டிப்பா இவன் தான் கால் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர சொன்னவொன்னே இவனுமே பரவாயில்ல கரெக்டா என்ன கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அவளுமே வந்து சொல்லுவா, நீ கண்டிப்பா கொண்டிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நீ அவங்களுக்கு ஒன்லி ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் அனுப்பவே ஒழிஞ்சு, பட் உனக்கு கொள்ற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது, நீ யாருமே கொண்டிருக்க மாட்டேன், உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீயாவது அட்லீஸ்ட் என்ன நம்புறிய அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருப்பான் அவகிட்ட. அப்புறம் வந்து அவன் உண்மையெல்லாம் சொல்லுவான், எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேருமே வீண் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டவொடனே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே, நீ ஏன் இவ்வளோ நாள் இதை சொல்லவே இல்லை அப்படின்றப்போ, இதானே நம்ம அக்ரிமெண்ட், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் நம்ம சொல்லிக்க கூடாது, நம்மளாவே ஞாபகப்படுத்தணும் ஒருத்தர் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லவே இல்லை, எப்படியோ ஒரு வழியா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அவங்க வரல வச்சு அதை ரெண்டு பேருமே ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க. நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பேன், நமக்குள்ள இந்த ஃபோர்த் டேட் நடந்தாலும் ஓகே நடக்கலாட்டியும், எதா இருந்தாலும் நான் உனக்காக எப்பவுமே வெயிட் பண்ணுவேன், உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நீ எப்போ வர்றியோ அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு உடனே இவனுக்கு இதை கேட்க சந்தோஷமா இருக்கும். பட் ஆனா இவனால இனிமே போகவே முடியாது அப்படின்றதுனால அவன் இருந்துகிட்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சான், நான் இப்போ உனக்கு கால் பண்ணது நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன், இனிமே என்னால உன் முன்னாடி வரவும் முடியாது, நம்ம ரெண்டு பேராலையும் சேர்ந்து வாழ்க்கையை வாழ முடியாது, அதனால நீ எனக்காகவே வெயிட் பண்ண வேண்டாம், நான் இனிமே உன்னை பார்க்க வரமாட்டேன், அதை சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாவே இருக்கும். இவனுமே சொல்லுவான், சரி உனக்கு டைம் இருந்தா நீ வந்து உன்னோட பாட்டியை போய் பார்த்துட்டு வா, உன் உடம்ப நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். இவன் இங்க இருப்பா, இது அவன் ஞாபகம் வச்சுட்டு அப்ப இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கான், அதனாலதான் இதை நம்மகிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், பிளீஸ் உங்களால மட்டும்தான் காப்பாத்த முடியும், அவன் எங்க இருக்கான்னு தயவுசெய்து சொல்லுங்க, அவனை தயவுசெய்து எப்படியா காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட பேசும்போது இவங்களுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, கொஞ்சம் நாங்க சொல்றத கேளு, அவன் ஒரு மான்ஸ்டர், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்மையை சொல்லுவாங்க. இவன் இவன் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் மான்ஸ்டர்ன்ற உண்மை இவங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்க பேசினவொன்னே இவன் இருந்துகிட்டு இவங்க சின்ன வயசுல எடுத்து அந்த போட்டோ எடுத்து காமிப்பா, இந்த பாரு இந்த போட்டோ பாரு, இது வந்து நாங்க 1996 எடுத்த போட்டோ, அப்போ போது இவன் ஒரு 18 வயசு பையன் மாதிரி இருந்தான், நான் காலேஜ் படிக்கும் போது தான் இவனை நான் மீட் பண்ணேன், அத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கடுத்து நான் மீட் பண்ணேன், அப்ப மீட் பண்ணும்போது அவன் அதே வயசுல தான் இருந்தான், ஆனா இருந்தா அவனுக்கு 36 வயசு ஆயிருக்கணும், பட் ஆனா அவன் அதே மாதிரி எங்காவே தான் இருந்தான். அடுத்து இப்ப இந்த நாத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், அப்போது அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவன் என்ன பண்ணா எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன், அப்பதான் தெரிஞ்சிச்சு இவன் எந்த ஒரு வேலைக்குமே போல, இவனோட ஃபேமிலி வச்சிருந்த எல்லாத்தையும் தான் வந்து சொத்தை வச்சுதான் இப்ப இதைக்கு இவன் வாழ்ந்துட்டு இருக்கான், ஆனா அப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருக்கிறான், இவனோட ஏஜ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இவனோட தோற்றத்துல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதே போல அவன் இத்தனை வருஷமா ரொம்ப தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தான், ஆனா இப்ப ரீசெண்டா உன்னோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான், இவனோட சேர்ந்து வாழறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்றப்போ எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் வந்துச்சு, எப்படி இவ்வளவு வருஷமா இவன் தனியா இருந்தவன் இப்ப உங்களோட எல்லாம் மிங்கிளா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வந்துச்சு, அப்பதான் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், நீ ஒரு நார்மல் மனுஷி தான், பட் ஆனா இவன் வந்து நார்மல் மனுஷன் கிடையாது, இவனும் ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி தான் இவங்கிட்டே இருக்குது, அதனாலதான் அவன் உங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நீயும் அவனும் ஒரே இதுதான் ஒரே எண்ணம் தான் அப்படின்னு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் இவங்களை பத்தி அப்படியே ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிப்பா. அப்ப நம்ம ஹீரோமே உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாரு, இதுக்கடுத்து நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இதுக்கு மேல நான் என்னால பொய் சொல்ல முடியாது, உனக்குதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு மான்ஸ்டர் தான், அதே போல அவனும் ஒரு மான்ஸ்டர் தான், நாங்க ரெண்டு பேருமே ஒரு மான்ஸ்டர் தான்,
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க நார்மல் மனுஷங்க மாதிரி தான் இருப்போம், ஆனா நாங்க ஒரு மான்ஸ்டர் தான், எங்களால ரொம்ப வருஷம் உயிர் வாழ முடியும், எங்களுக்கு சாவுன்றது இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சோன்னா இவளுமே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கு அப்படின்றப்போ. அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்றப்போ அவனுக்கு நார்மல் பீப்புளால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. அப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு மான்ஸ்டராலதான் அவனுக்கு ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டான் அவன், அதனால பிளீஸ் அவனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இவகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோகிட்டையும் ஹீரோயின்ட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு என்னன்னா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பான். இங்க பாரு அவனை காப்பாத்தணும்னு நீ ஆசைப்படுறிய அப்படின்னு கேக்குறப்போ, ஆமா கண்டிப்பா அவனை காப்பாத்தணும், அவன் ரொம்ப பாவம், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னவன, அப்ப காப்பாத்தணும்னா கண்டிப்பா என்னால அது முடியவே முடியாது, உன்னால மட்டும்தான் முடியும், அவன் எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும், பட் ஆனா என்னால அவனை காப்பாத்த முடியாது, உன்னால அவனை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இங்க என்னடானா நம்ம அங்கிள் வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த சாப்பிடு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்றப்போ, நீதான் நாளைக்கு என்ன கொல்ல போறேன், அப்புறம் எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன், சாக போறேன், எனக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி மனசு புடிச்சு கத்திட்டு இருப்பான். நம்ம அங்கிள் அது எதுவுமே சொல்லாம ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வட்டுக்க வெளியே வந்துருவாரு. ஹீரோயினுமே அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அங்கிளுமே போய் மீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி உங்க அங்கிள் தான் வந்து இதுக்கு எஸ் குரூப்கே வந்து ஹெட், அவரும் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்ற உண்மையை வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல அன்னைக்கு அவங்க தாத்தா கூப்பிட்டு பேசும்போதும் என்னென்ன பேசினான்றதே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி உன் தாத்தாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இல்லை, அவர் அன்னைக்கு என்ன கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரியணும்னு தான் சொன்னாரு, ஆனா என்னால அது முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை இன்னும் விரும்பிட்டு தான் இருக்கேன், இனிமே நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்றப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மட்டும்தான் சொன்னியா, உண்மையிலே வேற எதுவும் சீக்ரெட் உங்க ரெண்டுத்துக்கு இடையில இருக்கு அப்படின்றப்போ, இல்ல இல்ல இனிமே உங்ககிட்ட எதுவுமே மறைக்க வேண்டியது இல்லை, எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிட்டேன், இனிமே எங்கிட்ட எந்த ஒரு ரகசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம அங்கிளுமே அதே டைம் அங்க வருவாங்க. அவரை வந்து இந்த உண்மை எல்லாம் தெரியுன்றது தெரியாமலே அவருக்கு கேஷுவலா வந்துட்டு என்ன திடீர்னு மேடம் என்ன பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினை வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு மாஸ்டர் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே அந்த லைன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா, ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, ஆமா நானும் ஒரு மாஸ்டர் தான், உன்னோட அங்கிளும் ஒரு மாஸ்டர் தான், ஏன் இவ்வளவு நாள் இப்படி எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப எனக்கு கோவம் வருமா வராத, எல்லாருமே மாஸ்டர் ஆனா ஏன்ட்டே இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ அங்கிளுமே அதுக்கு எதெல்லாம ரீசன் சொல்வாரு, நான் உண்மையை சொல்லியிருந்தேனா நீ என்ன ஏத்துப்பியான்னு கூட தெரியாது, அதனால நான் உன்னை வந்து எப்போதுமே உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் வந்து இந்த போய் சொல்லி உன் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவரே அதெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் உங்ககிட்ட வளவலன்னு பேச வரல, நான் இங்க எதுக்காக வந்தேன் அப்படின்னா நான் குட்டி மனுஷருக்காக தான் வந்தேன், அவனை நீங்க தான் பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை அவனை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்குள்ள இருந்துட்டு முடியாது, அவன் தான் கொலை பண்ணிருக்கான், அவனை வந்து விட முடியாது அப்படின்றப்போ, நீங்க எப்படி சொல்றீங்க அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு, அவன் கொலை பண்ணலாம் மாட்டான், அவன் அவ்வளவு கெட்டவன்லாம் கிடையாது, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு கொலைலாம் பண்ண தெரியாது, அவன் கொலைலாம் பண்ண மாட்டான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க. அப்ப நம்ம அங்கிளுமே சொல்லுவாங்க, எவிடன்ஸ் ஃபுல்லாவே அவனுக்கு எதிராக தான் இருக்கு, அவன் தான் கொலை பண்ணுற மாதிரி எல்லா எவிடன்ஸுமே இருக்கு அப்படின்றப்போ, நீ சொல்றத நம்பி நான் அவன் எப்படி விட முடியும், அதனால அவன் தான் கொலை பண்ணா நான் அவனை விட மாட்டேன், அவன் எங்கிட்ட சேஃபா தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினி, இல்ல இல்ல அவன் கொலை பண்ணவே இல்லை, நான் நம்புறேன் அவன் கொலை பண்ணிருக்கலாம் மாட்டான், தயவுசெய்து பிளீஸ் அங்கிள் எனக்காக அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. அப்ப நம்ம அங்கிளுமே அதெல்லாம் நம்பவே மாட்டார், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்ப ஏதாவது எவிடன்ஸ் கொண்டுட்டு வா அவன் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, அவ சொல்றத நானும் ஏத்துக்கிறேன், கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கிளுமே சொல்லுவாங்க, நீங்க ரெண்டு பேரும் சொல்றத நான் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றப்போ ஹீரோவுமே சொல்லுவாங்க, இங்க பாருங்க அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான், அப்படியே ஒருவேளை அவன் கொலை பண்ணியிருந்தான் நினைச்சு நீங்க அவனை பிடிச்சி வச்சு அவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையில கொலை பண்ணவன் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்க போறான், அவன் இன்னும் அதுக்கடுத்து கொலை தான் செஞ்சுட்டு இருக்க போறான், அதனால உண்மையான கொலையால் யாருன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, இவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அதை நான் நம்புறேன், ஆனா நீங்க இவன் தான் கொலை பண்ணா நினைச்சு இவனை கூட்டிட்டு போய் பனிஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மையா கொலை பண்ணவன் கண்டிப்பா அவன் சுதந்திரமா சுத்திக்கிட்டு அவன் திருப்பி திருப்பி இன்னும் அதிகமான கொலைகளை தான் செஞ்சுட்டு இருப்பான், அதனால கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அங்கிள், நீங்க யார் கொலை பண்ணன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, நீங்க இந்த குரூப்கே ஹெட் அப்படின்றப்போ நீங்க வந்து இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த குரூப்பே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றப்போ நீங்களே இவங்களுக்கு வந்து இப்ப பாதுகாப்பு கொடுக்காம நீங்களே அழிச்சிங்க அப்படின்னா எப்படி இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லி இவனு சொல்லுவான், இப்படி இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்படி நம்பி மற்ற மான்ஸ்டர் எல்லாம் உங்களோட குரூப்ல சேருவாங்க, அதனால தயவுசெய்து கொஞ்சமாவது யோசிச்சு முடிவெடுங்க, உண்மையான கொலையாளி யாருன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, அந்த கொலையாளி யாருன்றதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், ஆனா இவன் கொலை பண்ணிருக்க மாட்டான் பிளீஸ் அப்படின்னு சொன்னோன்னா அங்கிளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏத்துக்கல மாதிரி இருக்கும், சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ பண்ணிக்கோ அவனை கூட்டிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லி அங்கிளுமே வந்து சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோனுக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஓடி வந்து அங்கிளை கண்டிப்பிடிச்சா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சிட்டு இருப்பான் அங்கிள், ஓ நான் இப்ப ஓகே சொல்ல போய் தான் அங்கிள், இப்ப ஓகே சொல்லலாம் அங்கிள் கிடையாது தானே அப்படின்றப்போ, அப்படிலாம் இல்ல எப்போதுமே என்னோட அங்கிள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நம்ம குட்டி மனுஷரை கூட்டிட்டு அங்கிருந்து போயிருவாங்க. இங்க நம்ம அங்கிள் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ டாக்டர் உள்ள வந்துட்டு பிடிச்சி காட்டு கத்து கத்திட்டு இருப்பான், அவன் எப்படி போவான் அப்படி இப்படின்னு கத்துனவனா, இல்ல இல்ல ஹீரோ தான் கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம அவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ட்ரை பண்ணோம், இப்பதான் நம்மளை பிடிச்சிருக்கோம், நீங்க வந்துட்டு அசால்ட்டு அவன் கையில கொடுத்துட்டீங்க அப்படின்றப்போ அவன் கேட்கறப்ப நான் என்ன பண்ண முடியும், அவன் சொன்ன விஷயம் எல்லாமே நம்புற மாதிரி தான் இருந்தது, அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்றப்போ டாக்டருமே நம்ம அங்கிளை பிடிச்சி திட்டிட்டு அங்கிருந்து கோவமாவே போயிருவான். நம்ம அங்கிளுக்கும் என்ன செய்யறதுனே தெரியாது, அங்கிளும் அமைதியா அங்க உட்காந்துட்டு இருப்பாரு.
இந்த பக்கம் நம்ம குட்டி மனசோட எக்ஸுமே அங்கே எங்கேயும் பதட்டத்திலே இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ அசிஸ்டன்ட் வந்து கேட்பான், கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எவ்வளவுமே கேட்பா, அம்மா நீ அவன் கூட தானே ஸ்டே பண்ணியிருக்க, எப்போமாவது அவனை பார்த்து பயந்துருக்கே அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இல்லை அவன் ரொம்ப கூல், ரொம்ப ஜாலியான டைப், நாங்கள் ரெண்டு பேரும் கேம்லாம் விளாடுவோம், பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிடுவோம், ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம், அவனை பார்த்து நான் இப்போ வரைக்கும் பயந்ததே கிடையாது அப்படின்றப்போ இவன் சொல்லுவா, அப்போ அவனுமே நார்மல் மனுஷ மாதிரி தான் இல்லை அப்படின்றப்போ, அவனும் நார்மல் மனுஷ மாதிரி தான், என்ன அவன் கொஞ்ச நாள் உயிர் வாழ்வாங்க, நம்ம சீக்கிரம் செத்து போயிருவோம், அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிஞ்சு மற்றபடிலாம் எந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோ ஹீரோயினே குட்டி மான்ஸ்டர் கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ ஏதோ பொம்பளை கிட்ட போட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவனால் நடக்கவே முடியாது, இவ பார்த்து இவளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா, இதுக்கு மேலே என்னாலலாம் தாங்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நீயே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே தள்ளி விட்டுருவான். ஹீரோ இதுக்கு மேலே என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கீழே விட்டுருவான். அவன் பொத்துன்னு கீழே விழுந்து கிடப்பான். இவளுக்கு தான் இங்கே பார்க்க கஷ்டமா இருக்கும், என்னடா அப்படி போட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட போய்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயினியும், ஐயோ நீ தப்பாலாம் நினச்சிக்காதா, அவங்கன்றும் இப்படி தான் ஜாலியாக விளாடுவாங்க, அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் சண்டைலாம் போடுவாங்க, இதெல்லாம் நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்றப்போ அவளுமே, இல்லை இல்லை நான் இதை எதுவும் பெருசாக எடுத்துக்கல, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்னென்னாலும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி மனசோட ரூமுக்குள்ளே போயிட்டு ஒருத்தரெல்லாம் கொடுத்துட்டு அவனே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் அரை மயக்கத்துலேயே இருப்பான், அரை மயக்கத்துலேயே இருந்துட்டு சரி என் கூட சேர்ந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸை பிடிச்சி இழுத்து அவன் கூட படுக்க வச்சுப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.